சீமா சாப்பிட வாப்பா, நேரமாகிறது. முடியாது மீனாட்சி, கோயில் யானை வந்தால்தான் சாப்பிடுவேன். என்ன மீனாட்சி, கோயில் யானை வரவேண்டுமா? சரி சாப்பிடு, யானை சீக்கிரம் வந்துவிடும். அதெல்லாம் முடியாது, யானை முதலிலே வரட்டும், அப்புறம் நான் சாப்பிடுகிறேன். சீமாவிடம் எவ்வளவோ கூறி பார்த்தாள் அவனுடைய அத்தை. ஆனால் அவன் கேட்டால் தானே, சாப்பிடாமலேயே முரண்டு செய்தான். அதை அறிந்தார் சீமாவின் அப்பா. உடனே அவர், டேய், இப்போது சாப்பிடுகிறாயா அல்லது முதுகிலே இரண்டு போடட்டுமா என்று கோபமாக கேட்கவில்லை. அவருக்கு மானிடத்திலே பிரியம் அதிகம், அத்துடன் நல்ல செல்வாக்கும் இருந்தது. தானப்ப முதலி அக்ரஹாரம் சேஷாஸ்திரி ஐயங்கார் என்றால் மதுரையிலேயே அந்த காலத்தில் எல்லோருக்கும் தெரியும். ஆகையால் அவர் உடனே தம்முடைய மகனை பார்த்து, சீமா அழாதே, உனக்கு யானை தானே வேண்டும், இதோ கொண்டு வர சொல்கிறேன் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சும்மா இருக்கவில்லை, உடனே கோயிலுக்கு ஆள் அனுப்பினார். கொஞ்ச நேரத்தில் சீமா வீட்டு வாசலில் மீனாட்சி கோயில் யானை வந்து நின்றது. யானையை பார்த்த பிறகே சீமா சாப்பிட்டான். இதேபோல் அந்த செல்லப்பிள்ளை சீமா அடிக்கடி பிடிவாதம் செய்வான். ஒரு சமயம் சீமாவை அழைத்து கொண்டு அவனுடைய அப்பா சென்னைக்கு சென்றார். அப்பாவும் மகனும் சென்னையில் மிகவும் புகழ் பெற்றிருந்த வழக்கறிஞரான பாஷியம் ஐயங்கார் வீட்டில் தங்கியிருந்தார்கள். அப்போது ஒரு நாள் இரவு 9 மணிக்கு சீமாவுக்கு பொம்மை என்ஜின் ஞாபகம் வந்துவிட்டது. உடனே பொம்மை என்ஜின் வேணும் என்று அழ ஆரம்பித்து விட்டான். இந்த நேரத்தில் பொம்மை என்ஜினுக்கு எங்கே போவது? கடைகள் எல்லாம் சாத்தப்பட்டிருக்குமே. நாளை காலையில் கட்டாயம் வாங்கி தருகிறேன் என்று அப்பா சமாதானம் கூறினார். ஆனால் அந்த பிடிவாதக்கார பிள்ளையா கேட்கும்? கடைசியில் பாஷியம் ஐயங்கார் அவருக்கு தெரிந்த கடைக்காரருக்கு ஆள் அனுப்பினார். கடைக்காரரை தேடி பிடித்து கடையை திறக்க செய்து பொம்மை என்ஜின் வாங்கி கொண்டு வந்த பிறகே சீமாவின் அழுகை அடங்கியது. இவ்வளவு பிடிவாதக்காரனாக இருந்தாலும் சீமாவுக்கு புத்தி கூர்மை அதிகம். அவனது புத்திசாலித்தனத்தையும் சுறுசுறுப்பையும் கண்டு பாஷியம் ஐயங்காரே தம்முடைய பெண்ணை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார். அப்போது அவனுக்கு வயது 14 தான். சீமாவும் மாமனாரை போலவே மிகவும் கெட்டிக்கார வழக்கறிஞராகிவிட்டான். ஸ்ரீமான் எஸ் ஸ்ரீனிவாச ஐயங்கார் என்றால், அடே அப்பா, அவர் மிகப்பெரிய வழக்கறிஞராயிற்றே என்று சொல்லுவார்கள். நல்ல புகழும் வருமானமும் அவரை தேடி வந்தும் கூட அவர் வழக்கறிஞர் வேலையை உதறி தள்ளிவிட்டார். தேச விடுதலைக்காக பல வழிகளிலும் தொண்டாற்றினார். அகில இந்திய காங்கிரசின் தலைவராகவும் ஓராண்டு இருந்திருக்கின்றார்.